கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்த குடும்பத்திற்கு தமிழக முதல்வர் அவர்கள் தலா ரூபாய் 10 லட்சம் அறிவித்திருப்பது வேடிக்கையானது என்று பாரதிய ஜனதா கட்சியின் முக்கிய நிர்வாகியான கோமாளீஸ்வரன் பேட்டை கஜபதி அவர்கள் தமிழக அரசு மீது குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் விவசாயிகள் மற்றும் தொழிலாளர்கள் உயிரிழந்தால் அவர்களின் குடும்பத்திற்கு 1 லட்சம் அல்லது 2 லட்சம் மட்டுமே வழங்கப்படுவதாகவும், கள்ளச்சாராயம் குடித்துவிட்டு உயிரிழப்பவர்களுக்கு 10 லட்சம் வழங்குவது வேடிக்கையானது என்றும், தமிழக முதலமைச்சர் அவர்கள் கட்டுப்பாட்டில் இருக்கும் காவல்துறை சரியான நடவடிக்கை எடுத்திருந்தால் இந்த நிகழ்வு ஏற்பட்டிருக்காது என்றும், தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு சீர்குலைந்து போய்விட்டதாகவும், எனவே தமிழக முதல்வர் MK ஸ்டாலின் அவர்கள் காவல்துறை மீது கவனம் செலுத்தி தவறு செய்பவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழக முதல்வர் அவர்களுக்கு வேண்டுகோள் விடுத்தார். அனைவருக்கும் வணக்கம். நான் சேப்பாக்கம் பண்ணிருந்து கோழிக்கடை கஜா என்ற கஜபதி பேசுகின்ற பிஜேபி சந்த சகோதரன், முன்னாள் இந்து முன்னணியின் பொறுப்பாளராக இருந்தவன் நான். அதாவது இப்போ நடந்து கொண்டிருக்கிறது, 1968 தெரியல, அப்போது மது கசாயம்னு ஒன்று இருந்தது. அந்த மது கசாயத்தில் இறந்தவங்க பல பேர், 100 கணக்கான பேர் இறந்தார்கள். அது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தான் என்பது தெக்க தெளிவாக சொல்ல முடியும். அதற்கு அடுத்ததாக பல கட்சிகள் ஆட்சி செய்தார்கள். திராவிட முன்னேற்ற கழகமும் ஆட்சி செய்தது, மிக திறமையாக தான் ஆட்சி செய்தது, கலைஞர் பிரிவிலும். தற்போது நம்முடைய விழுப்புரம் மாவட்டத்திலே சாராயத்தை காய்ச்சியிருக்கின்றார்கள். பல ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கின்றது. இன்றுதான் 15 பேர் இறந்து விட்டார்கள். 15 பேர் இறந்தவர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் என்னையா, இது பெரிய விசித்திரமா இருக்குது. பெரிய ஆகாய விமானத்தை கண்டுபிடிச்சவனுக்கு கொடுக்க மாட்டீங்கோ, வேற எந்த இடத்துல சாதனை படித்தவங்களுக்கு கிடைக்க மாட்டீங்கோ, ரன்னிங்கில் ஓடினவனுக்கு கொடுக்க மாட்டீங்கோ, கோர்ஸில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வர்றவங்களுக்கு கொடுக்க மாட்டீங்கோ, கல்வித்துறையில் முதல் மார்க் வாங்கியவங்களுக்கு கொடுக்க மாட்டீங்கோ. ஆனால் இந்த சாராய குடித்ததுக்காக செத்தவங்களுக்கு 10,000 ரூபா, 10 லட்சம் ரூபா, என்ன விஷயம் இது? அந்த 10 லட்சம் வாங்க கூட, அந்த 10 லட்சம் பேர், அந்த 15 பேர் செத்ததுக்கு யார் காரணம்? காவல்துறை தான் காரணம். காவல்துறை தெரியாம யாரும் விற்க முடியாது. சென்னையிலே ஒரு தப்பு நடந்தால் அது நிச்சயமாக காவல்துறைக்கு தெரியாத உள்பூசல் இருக்காது, உள்பூசல் தான் என்பது தெரியப்படுதேன். அவர் சொல்லிதான் அவர் விற்பார், அவர் சொன்ன விற்பனை செய்தால்தான் அந்த காசு லஞ்சமாக வரும் என்பதை சொல்லிக்கொள்ள விருப்பப்படுகிறேன். இன்று ஒன்று மட்டுமல்ல, விழுப்புரம் மாவட்டம் ஒன்று அல்ல, அனைத்து இடங்களிலும் அத்துமீறி தளபதி ஸ்டாலின் அவர்களுடைய முதல்வராக இருக்கும் காலத்திலே செயல்படுது, துரிதமாக செயல்படவில்லை. அவர்கள் விருப்பப்படியும் கிம்மலத்துக்காக தான் வேலை செய்கிறார்கள், சம்பளத்துக்கு வேலை செய்யவில்லை. இவர்கள் சம்பளம் ஒரு மூலையில் போட்டுட்டு யார் யார் என்ன தொழில் செய்தால் செய்து, எனக்கு தேவை கிம்மலம் அண்டாங்க. நிச்சயமாக தளபதி அவர்கள் நான் சொன்னதை புரிந்து கொண்டிருப்பார்கள். சரியான நடவடிக்கை எடுத்து நிச்சயமாக அந்த போராட்டத்தை, அந்த விழுப்புரம் மாவட்டத்தினுடைய பிரச்சனையை தீர்வு காண்பது போல, தமிழ்நாட்டு சென்ட் ஜார்ஜ் கோட்டையிலிருந்து கன்னியாகுமரி வரை உள்ள உள்பூசல்களை தவிர்த்தால் கொலை நடக்காது, கொள்ளை நடக்காது, செயன்பறி நடக்காது, அனைத்தும் நடக்காது. அதுக்கு காரணம் என்னவென்றால் நீங்க தான் இது போல செய்கிறீர்கள் என்று கூறிக்கொள்கிறேன். உங்களுடைய அதிகாரத்தில் இருக்கும் கட்சிகளை நீங்கள் நிச்சயமாக, நீங்கள் உங்கள் அதிகாரத்தில் இருக்கும் கட்சி உள்ள பொறுப்புகளை, அனைத்து பொறுப்புகளையும் துரிதமாக பார்க்கவும். எந்த மினிஸ்டரோ யாரோ ஒழுங்காக வேலை செய்யல, அவங்கெல்லாம் வந்து நம்ம செலவு பண்ணிட்டோம் எப்படி எடுக்கணும்னு கணக்கில் எடுத்துக்கிட்டு வராங்க. ஆகால் தயவுசெய்து தமிழக முதல்வர் அவர்களே, தளபதி ஸ்டாலின் அவர்களே, நிச்சயமாக சொல்கிறேன், அனைவரிடமும் நல்ல பெயர் இல்லை. நல்ல பெயர் வேண்டுமென்றால் இவர்களை ஒரு கண்ணில் விரல் விட்டு ஆட்டி நல்லாட்சி செய்வீர்கள் என்று நம்புகிறேன். இல்லை என்றால் உங்கள் ஆட்சியை தவிர விட்டு விடுவீர்கள் என்று கேட்டுக்கொண்டு உங்களிலிருந்து விடைபெறுவது கோழிக்கடை கஜா என்ற கஜபதி. உண்மையாக சொல்கிறேன், காவல்துறை உங்கள் கண்ட்ரோலில் இல்லை, எந்த அதிகாரியை நம்பாதீர்கள். நிச்சயமாக
அதை எப்படி செய்ய வேண்டும் என்ற குறிக்கோளில் செயல்படுங்கள். உங்களை சுற்றி வந்தால் உலகத்தை சுற்றி வருவதைப் போல பரமேஸ்வரனை பார்வதி சுற்றி வந்து விநாயகர் பழம் வாங்கினார். ஆனால் முருகனோ உலகத்தையே சுற்றி வந்து ஏமாந்து போனார். அந்த நிலவரம் வரக்கூடாது. உள்ளூரிலே அனைத்து பிற கட்சியினருக்கு உபயோகப்படுவதை விட நீ கவர்னர் முதல்வராக இருக்கும் இந்த சென்னை தமிழகத்திலே நல்ல முறையில் ஆட்சி செய்தால் மீண்டும் ஆட்சி பொறுப்பில் வருவீர்கள், இல்லை என்றால் தவற விட்டு விடுவீர்கள் என்று கேட்டுக்கொண்டு உங்களிடம் விடைபெறுகிறேன். வணக்கம், நன்றி.